ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஐரன் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ட்ரிக்கு வீடியோ எங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஸோ ட்ரிக்கு வீடியோ வந்து நாலானிக்கு போட்டுடுறேன். ஸோ ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாலானிக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம கேம் ப்ளே பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஐயோ, எவனோ ஒருத்தன் வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்குமே கரெக்டாக பாட்டு போது வந்துட்டான். எப்போ எப்படியோ கிரனேட் போடல, இல்லை ரெண்டு பேருமே காலியாக இருப்பான். அட பாவியை, இவன் வர நம்மளை பார்த்துட்டான், ஆனாலும் போகிறானே. ஐயோ வராங்க, அந்த பைத்தியார பையனை முடிச்சு விட்டான். நான் நம்மகிட்டே வந்து நம்ம இருக்கேன். ஐயோப்பா அடி, எப்படியோ போயிட்டான். நம்ம டீமால் காலி போல. அங்கே பாருங்கள், பேர் காமிக்குது. இதோ இப்போ தான் காலியாகிறோம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் பேர் போட்டு அப்புறமா கில்லுன்னு காமிக்குது. அப்போ நான் இப்போ தான் காலியாகிறான். நம்ம வந்து அவனுங்க ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ அவனுங்க ஏரியாவில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருப்போமே. அட பாவி, போச்சு பார்த்துட்டானே. எப்பா எங்கள் சைடில் பொண்ணு வந்துட்டேன், இங்கே ஒரு பொண்ணுக்குது. அட பாவி, போராடவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டான். நான் பண்ணுவேன், போராடவெல்லாம் கண்ணி வெடி வச்சா நான் எங்கேருந்து போய் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுறது. அட பாவி, இதை பாருங்க, கிரனேட் தூக்கி அடிக்கிறான். நான் இவ்வளோ ஃபாஸ்ட் ஓடி வரேன், ஆக மாட்டோம். ஐயோ, அவன் தாங்க அவன் பைத்தியக்காரன். இருங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி உக்காஞ்சிடலாம். பாட்டு ஆனால் வரப்போகுது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா உக்காஞ்சிப்பான் கம்முனே. எங்கே அட பாவியே, சந்தோஷம் அதுவழியே. அடாடே, என்னடா பண்ணுறீங்க? என்னங்க இது, மைத்து டைடுன்னு வருது. இவன் ஹேக்கர் போலியே. ஈன்னு திருச்சிக்கினே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அடா பவி, ஹேக்கரே தான். எத்தனை லைக் பாருங்க. எப்பா தட்டி தூக்கின்னு போயினேங்கிறானே. கிட்டத்தட்ட ஒரு 34 35 லைக் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு பைத்தியக்காரன். இப்போ எந்த இடம் வரப்போகுதுன்னு தெரில. எப்பா அடி ஹேங்கர் வந்துருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து கேம் பிளே வீடியோவில் வந்து ஹேங்கர் வருது, பயங்கரம். ஸோ இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரல் வித்தைகளை காமிக்கலாம். ஆனால் அந்த ஹேக்கர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பேற்றலாம். இருங்க, நம்ம வந்து ப்ரோப்ளம் மாதிரி ஆடுவோம். அந்த பாட்டு பையனுக்கு நம்ம யாருன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். இப்போ பாருங்களா, சும்மா வெறித்தனமாக ஆட போகிறேன். மொத்த வித்தையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேம் பிளேயில் இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணுவோம். இந்த ரூம்லலாம் எவனோ தோ மாட்டிக்கிட்டான் பாருங்க, செத்து போடா. அவ்வளோதான், யாருக்கிட்ட பண்ணியா மாற்றுறாங்க நம்மகிட்டயே. ஃபஸ்ட்டே கிரனேட் தொட்டுட்டேன் பார்த்ததுமே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்துருவோம். இங்கே ஒருத்தனும் இல்லை போல. இருந்தால் அவனுங்க நம்ம பண்ணியிருப்பானுங்க. சரி, நம்ம இந்த மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இருங்களாம், அந்த நம்ம கண்டெய்னர் அண்ட உக்காருவோமே, அது மாதிரி இவனுங்களும் உக்காந்துருப்பானுங்களோ. இதோ அங்கே ஒருத்தங்கிறாங்க, இருங்க பறந்து கிரனேட் போடுவான். அவ்வளோதான் போடு. ஐயோ, நாங்கள் ஈஸியாக புஷ்டான். எங்கே போனான் தெரியலையே. அடே, ஐயோ போயிட்டுக்கிறாங்க பையன். தோகரான் பாருங்க, ரெண்டு பேர் மாட்டிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனையும் முடிச்சு விடுவான். இந்த லெஃப்ட் சைடில் காரா மாதிரி ஒருத்தன் உட்காந்துக்கிறான், நமக்கு தெரியாது நினச்சிருக்கிறான். தலைவன் சைலண்டாக உட்காந்துக்கிறான். தோகரான் பாருங்க, செத்துப்படா பாட்டு போயிடு. ஆனால் பாவீங்களா, அச்சே. இந்த பாருங்களா, தூரத்துலேருந்து கிரனேட் போட்டாதான் நம்மளை எதனா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் போடுறான். கிட்ட போனால் ஆடா மாத்திரான். இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் பாருங்க, நம்ம ஏந்திர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேணும்னு நின்று அதுமா போகிறான். அவன் தான் ஹேக்கர். ஆனால் அந்த ஹேக்கரோட பேர் வந்து கோப்ரா காய். ஃபஸ்ட்டு அந்த பாட்டு பையனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விடணும். அதோ இங்கே தாங்க இருக்கான். இருங்க, நம்ம டக்கு கிரனேட் போடுவோம். ஆனால் பாவி, என்ன ஆடா மாத்திட்டான். நான் கிரனேட் போடுவேன்னு தெரிஞ்சு ஆடா மாற்றிட்டான் போல். அவன் தான் ஹேக்கரு. இருங்களா, நம்ம பயங்கரமாக இப்போ விளாண்டாதான். அவ்வளோதான், தூக்கிடுறா கிரனேடா. யாருக்கிட்டா தலைமை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். எப்படியோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சிட்டேங்க. அவ்வளோதான், ஹேக்கரே அடித்து ஓட விட்டேங்க. வேற மாதிரி இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு படாபடா ப்ராப்ளம்ன்றது. அங்கே எவனோ ஒருத்தர் இருந்தான். இருங்க, கிரனேட் தூக்கி போட்டுருவான். அங்கேயா செத்து போப்போ தம்பியா. அவ்வளோதான், யாருக்கிட்டே ஆடா பாவி ஆடா மாற்றிட்டு பாருங்க. என்னங்க இவன் அப்படியே நின்றுறான். இவனும் ஆடா மாதிரி தான் இருக்கானோ. இல்லை இல்லை, தலைவன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஓடுறான். எல்லாரும் குட்டி குட்டி பொருளாக மாதிரி எங்கே ஓட்டிடுறானுங்க பைத்தியக்காரனுங்க. இவன் எங்கே போய் தொழுந்தான் தெரியலையே. அடா பாவி, ஏதோ அங்கே மேலே ஏதோ பாட்டு காமிக்குது. அடாடே, எங்கடா இருக்கிறீங்க? அடாடா, அதோ அங்கே ஒருத்தங்கிறான். இருங்க, கிரனேட் போட்டுருவான். அவ்வளோதான் போடு. பயங்கரமான கிரனேடுங்க. திரும்பவும் ஹேக்கர் காலி பண்ணிட்டேன். ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஹேக்கர் காலி பண்ணிட்டேன். இந்த பாருங்களா, எத்தனை பேர் டக்குன்னு ரிலீஸ் பண்ண வரானுங்கண்ணே. ஒருவேளை ஹேக்கரே எல்லாம் ரிலீஸ் பண்ண பண்ணி விட்றானோ. அடா பாவி, அப்படி கூட இருந்தால் இருக்கோங்க. ஏதோ ஒன்று பறந்து பறந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரனேட போட்டு அந்த ஹேக்கரையே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எனக்கு. காரு தான் இங்கே எத்தினிக்குது என்னென்னு தெரியல. நம்ம சுட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா உயிர் டக்குன்னு போயினே இருக்குது. இனிமேல்ட்டு நம்ம தூரமாக சொல்கிற கன்று தான் வைக்கணும். லாங் ரேஞ்ச் கன்று வச்சா தான் வேலைக்கு ஆகும் போல. ஷார்ட் ரேஞ்சில் வச்சா சும்மா சும்மா நம்மளை ஆடாமத்திட்டு ஓடிடுறாங்க. அது பாருங்க, திரும்ப ஆடாமத்திட்டான் பைத்திகாரம். அதோ கீழே தான் போனோம்னு நினைக்கிறேன். அடடே, இறா வர தோறுக்காமல் பாருங்க. அடப்பாவே தாங்க காணும். அடே, எங்கடா போனேன்? கிரனேடை ஊற ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேங்க அந்த பைத்தியக்காரனால். திடீர்னு காணாமல் போயிட்டான். அட பாவி, திரும்பவும் பாருங்க. அது எப்படி அங்கே 4-5 பேர் இருக்கும்போது என்ன மட்டும் கரெக்டாக ஆடாமத்திட்டு போகிறான் தான் தெரியலாமே. நான் ரெண்டு வாட்டி சாமரிச்சல அந்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா தலைமை இதெல்லாம் பண்ணுறான் போலங்க. சரி, குழந்தை பையன் பாவம், எதனா பண்ணிட்டு போட்டோம். பைத்தியக்காரன் ஹேக் போட்டே பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி ஜாலியாக வரான். இவனால் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் பரவாயில்ல, இவன் என்ன தான் ஹேக் போட்டிருந்தாலும் பண்ணியாக மாத்திர பவர் மட்டும் தான் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறானே. மற்றபடி உயிர் எப்படியோ கம்மியாகிற மாதிரி வைக்கலை. அதாவது அன்லிமிட்டட் ஹெல்த் வைக்கல. அப்படி வச்சுருந்தா அவளை தான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ மேலே ஏறி பார்த்திங்கன்னா போய் உக்காந்துக்கலாம். அந்த பைத்தியக்காரனை வந்து நம்ம ப்ராப்ஸாக இருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா வின் பண்ணி கெத்து காமிக்கலாம். அப்படியே
நம்ம அந்த கண்டெய்னர்லாண்ட போயிடலாம். டேய் அடப்பா என்னங்க இது, நம்ம டீம் ஆளுங்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா காலி, கில்லு கூட பார்த்தீங்கன்னா வரல, அந்த ஹேக்கர் தான் நம்மளே காலி பண்ணி விட்டுக்கிறான் போலங்க. சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல, ஸ்டிக்கர்லாம் போட்டுக்கிறான் பாருங்க. லூசு பையன் அண்டர் ஆளுறதுக்கு போர் அடிக்குது போல், ப்ராப்ஸாக இருந்து மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சாவடிக்கிறான் லூசு பையன். அது பாருங்க ஆளாக ஓட்டான், நத்த பண்ணுறதுனே தெரில இவனை, ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. அப்போ நம்ம ப்ராப்ஸாகவே இருக்க முடியாதா, இருங்களாம் அவனை சாவச்சிட்டு எமோச்சு போட்டு அவனே பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றணும். அந்த மாதிரி நம்ம எதனா பண்ணி விட்டால் தான் வேலைக்காகும். பைத்திகாரம் அதோ எங்கே மாட்டிக்கிறான் பாருங்க, இவனோ ஒருத்தன் சும்மா தான் சுட்டு பார்த்தா அதுக்கே மாட்டிக்கிறான். அடப்பா வெளியே போயிடானா, அடே கிள்ளியாச்சு கூத்துட்டு போயாண்டா பாயிண்டாச்சு எனக்கு ஏறும். சரி அவனை விட்டு தள்ளுவான், நம்ம இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேடுவான். உங்களுக்கு இந்த ஹைட்ரான்லைன் வீடியோவே பார்த்து பார்த்து போர் அடிச்சதுன்னா, ஸோ நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்து எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா கலந்து கலந்து போடுவேன். அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். இப்போ அந்த பேரலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான், அவனை கிரனேட் போட்டே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். ஸோ அவன் ஆல்ரெடி பாதி எழுத்துல தான் இருந்தான் போல, ஒரே கிரனேடே தலைவன் அவன் காலி ஆகிட்டான். இங்கே நாங்கள் இத்தனி பொருள் வந்துருச்சு அதுக்குள்ளியா, இங்கே இது மாதிரிலாம் வரவே வராது. ஆனால் ஒன்றுத்தையும் காணும், இந்த ஹேக்கர் எங்கே போய் தோணும் தெரில, அப்படியே மாட்டினாலும் அவனை கிரனேடால் மட்டும்தான் சாவடிக்க முடியும், சுட்டுலாம் சாவடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளை வந்து ஆடாமத்திட்டு ஓடுருவான். இந்த பைத்தியகார பசங்களை என்ன தான் பண்ணதுனே தெரிலங்க. ஆனால் பைத்தியகாரடா ஹேக்க ஒன்று போடணுட்டு கடுத்து பேத்துறானுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் தான் ஹேக்கர் ஆச்சு, இன்னும் அவன் ரீச் பண்ண வரான். ஓ இப்போ தான் அவன் ரீச் பண்ணி ஆகிறானா, அடா பவியே. அப்போ டக்குன்னு தேடி முடிச்சு விட்ருக்கலாம் போல். அங்கே எவ்வளோ ஒருத்தர் இருக்கான் ரைட் சைடு அந்த ரூமில் பார்த்துட்டேன், இருங்க பார்க்காத மாதிரியே போவோம் அப்படியே. ஏன்னா நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உஷாராயிடுவான், பார்க்காத மாதிரியே போனால் தான் தலைவன் அங்கே இருப்பான். நாங்கள் அவனே கீழே ஓட்டான், என் தெரிஞ்சு அந்த அண்டர் ரூம்குள்ளே போய் உட்காந்துருப்பான், அதாவது அண்டர் ரூம் வாசலில் உட்காந்துருப்பான். இதோ மாட்டிக்கிட்டான் பாருங்க, ஏன் கிரனேட் போட்டுருவான். அவ்வளோதான் போடு, இந்த ட்ரிக்கெலாம் நமக்கு ஆதி காலத்தில் தெரியும், தலைவன் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணுக்கிறான் போல், நமக்கு தெரியாது நினச்சி போய் உட்காந்துருப்பான் பைத்தியக்காரன். இது அப்படியே முடிச்சு விட்டாச்சுங்க, இன்னும் 1 நிமிஷம் தான், கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. தலைவனே பார்த்தீங்கன்னா வாண்டடா மண்டையை காமிப்பான், அதாவது இப்போ நம்மளை கடுப்பேதுக்கு பார்த்தீங்கன்னா வருவான் அந்த ஹேக்கர். ஆடா மதி சிறீர மதி போட்டு இதோ சொல்லலை, தலைவன் பார்த்தீங்கன்னா ஆடா மதிட்டான். இப்போ வந்து சிறீர மோச்சு எதனா போட்டு போவான், மேலே தான் ஏதோ கார் பொம்மை காமிச்சிட்டு அதுவுலேயே பார்த்தீங்கன்னா ஆளக்கணும். எங்கே போய் தந்து இல்லையா, இந்த மாதிரி நத்த பண்ணுறதுன்னு தெரியல, டெலபோட்டை எங்கன்னா ஓடிடுறாங்க. இந்த பாருங்க எத்தனை பண்ணியாக மாத்திரம் அவர் யூஸ் பண்ணுறான்னு, ஒருவேளை கண்டெய்னருக்குள்ளே போகிறட்டுக்கு யூஸ் பண்ணிட்டானுங்களோ, இல்லை அவ்வளோ உரத்துலாம் இல்லைங்க. அவன் அந்த ஆக்கரே ஒரு பாட்டு பையன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கான். அவனுக்கு இந்த ட்ரிக்கு தெரியறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை. இன்னும் 40 செகண்ட் தான் இருக்குது, கண்டிப்பாக வின் பண்ண மாட்டோம் அது தெரியும். ஆனால் அந்த ஆக்கரை ஒரு வாட்டியாச்சும் கில் பண்ணணும் இந்த ஆட்டத்தில், இன்னும் கில் பண்ணவே இல்லை. அதுவும் ரெண்டு பேர் மாட்டிக்கிறானுங்க, கிரனேட் போட்டுருவான். ஆனால் பாவி எவ்வளோ லேட்டாக விழுது பாருங்க, நான் கிரனேட் போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கை எத்தினே போல, அப்படியே எங்கேருந்தோ பேக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் வந்து விழுது. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், பேக்கெட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வீச்சு தானாகவே கிரனேடு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் அம்முங்கண்ணே, அப்போ கூட ஏங்க அவனுக்கு மேலே விட இல்லையா, இதோ இங்கே ஒருத்த மாட்டிக்கினாங்க. அடா பாதி சொட்டு உயிருங்க அவனுக்கு, அடச்சா 10 செகண்ட் தான், சே கிரனேடாக போட்டிருக்கலாம் போல். அவனுக்கு உயிர் கம்மியாகிறத பார்த்துட்டு திமிரில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். இங்கே எவனோ ஒருத்தர் இருக்கான், எங்கேருந்து வின் பண்ண போகிறான், அவளை தான் விட்ற வேண்டியது தான். பாட்டு பையன் ஏதோ மேலே எங்கேயோ ஓட்டாமல் பாருங்க, எப்பா எவ்வளோ தூரம் போயிட்டான் அது இல்லையா. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் அடிச்சிட்டான், ஆனால் அப்போ கூட அவன் ஹேக்கர் இல்லை. இதுனாங்க நான் இப்படி வந்துட்டேன், அடப்பா ஸ்டார்டிங்லேயே பாருங்களா உள்ளே வந்துட்டேன். அதுதான் பார்த்தேன் பைத்திகாரன் சாவடைச்சிட்டான், ஆட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாவடைச்சிட்டாங்க. ஹண்டரே பார்த்தீங்கன்னா அழுகுது அவன் பண்ணுற கூத்துக்கு. இல்லை இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, இந்த பைத்திகாரனை இருங்களா நம்ம கவர்மெண்ட் லீவ் ஆகிடலாம். இவங்க உள்ளவரன்னா நாளைக்கு தான் முடியும் மேட்ச்சு, பைத்திகாரனாட்டம் அவன் போர் அடிக்கும் சும்மா நம்ம அப்படியே ஹண்டர்தான் சுட்டுன்னு. நம்ம என்னைக்கு அப்போ ப்ராப்ஸாக இருக்குது, நம்ம கவர்மெண்ட் லீவ் ஆகிடலாம். ஸோ வேறு மேட்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, நம்மள மாதிரி அவனை ஒருத்தர் இருக்கான் பாருங்க, மொட்டத்தலையன் வந்து ஏதோ சிரிக்கிறான். போன மேட்ச்சில் ஏதோ பயங்கரமாக ஒன்று நடந்திருக்கு போலங்க, இன்னும் தான் தெரியல. நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் வந்து லாங் ரேஞ்ச் கன் தான் வச்சுருக்கான். என்ன தான் இருந்தாலும் நம்மள மாதிரி வர முடியுமா, நான் தான் ஒரு படாபடா ப்ரோ பிளேயரியா. சரி ஓகே நம்ம போய் தேர வேலை ஆரம்பிப்போம், ஃபஸ்ட்டு இந்த ரூமில் சும்மா பார்த்துக்கலாம். இங்கேனாங்க ஒரு சேரு 2 கம்ப்யூட்டர், ஓகே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொருளுமே இல்லை, கம்மியாக தான் இருக்குது எப்போவுமே. இப்போலாம் அப்போலாம் வந்து அப்படியே 3 டேபிள்னா 3 கம்ப்யூட்டர் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக, இப்போலாம் ஃபுல்லாகவே கம்மியாக தான் கொடுக்குறானுங்க. காஃபி பாட்டில் தோ மாட்டிங்கனா கிரனேட் போடு அவ்வளோதான். ஆனால் காஃபி பாட்டில் இருந்தால் ஒரு கிரனேடு போட்டாலும் சாக மாட்டிக்கிறானுங்க, கரெக்டாக ஒரு கிரனேடு போட்டு ஒரு புல்லட் சுட்டால் தான் சாகிறானுங்க. அந்த 5 HP 10 HP பார்த்திங்கனா தப்பிச்சிடறானுங்க எப்படின்னா, அதனால தான் காஃபி பாட்டிலாக இருக்கணுமே, ஏன்னா அது குட்டி பொருளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு. இங்கே எவனோ ஒருத்தர் ஓடுறான் பாருங்க, தம்பி டே ஆனால் பாதியே ஆட அமைஞ்சிட்டாங்க, அடலு சுப்பையில் எங்கடா ஒன்று, ஐயோ இது வர ஒன்று அப்படியே ஸ்க்ரீனை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தானாகவே வருதுங்க. இது ஒரு புது விதமான பக்காக இருக்குது, புது விதமான பக்கெலாம் இல்லை பழைய பக்கு தான்.
ஆனால் அந்த பக்கு ஐயோ வளரனே அந்தாவது அந்த பக்கையே பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்காமங்கிறானுங்க. இவனுங்களை என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இங்கேனா ஒருத்த மாட்டினாங்க அவ்வளோதான் போட்டு வேற மாதிரி இதுதான் சும்மா சுட்டு பார்க்கணும்னு சொல்கிறது. கிட்ட போனால் ஆடா மாற்றிடுவானோ இவன் வர அங்கேயே ஆட்டை காமிக்கிறானே சரி போயிடுவோம் பரவாயில்ல செத்துப்படா. அவனா பாவியை சைடில் போன்ட்டாங்க அது ஒழியா ஒரு கிரனேடை பற்றினா வேஸ்ட் ஆகிடுச்சு. இவனை உடறதா இல்லை இதை பாருங்களா பைத்திக்காரன் நம்ம கிரனேடே ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டான். ஆடா மாதிரி ஓட்டாங்க ஆட்டா டேய் என்னங்க அவன் அந்த போக பாருங்க ஆட்டிக்கிற பொறுமையாக வரான் இப்போ தான் இந்த பக்கம் தான் ஓட்டினாவன் எங்கே இருக்கான் தெரில தலைமை அதுக்குள்ளே வேறு எதனா பொருளாக மாதிரி கண்டிப்பாக உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஷெல்ஃபில் ஓர என்னென்னமோ இருக்குது இதோ வெளில எவனோ ஒருத்தன் ஆடா மாற்றினான் சிம்பிள் காமிச்சுது இது உள்ள தான் இருக்கானும் இதோ மாட்டிக்கலாம் பாருங்க அவளை தான் போடு யாருக்கிட்டேன் செத்து போடா எப்படியோ முடிச்சு விட்டாச்சு இவன் தான் அந்த டாய்லெட்டாக இருந்தான் நினைக்கிறேன். இருங்க நம்ம ஸ்டோரேஜ் ரூமில் பற்றினா போய் தேடலாம் இன்னும் நம்ம தேடவே இல்லை எப்போ இந்த மூலையில் தான் வருவானுங்க வந்தானுங்கண்ணா. இப்போ வந்து ஒருத்தனையும் காணும் 10 HP தான் எனக்கு வரேன் ரொம்ப அதிகமாக சுட்டு பார்த்துட்டு போல இதோ இங்கே ஒருத்த மாட்டிங்கண்ணா அவளை தான் போடு வேற மாதிரி டேரே நில்றாடே அடப்பாவி என்னங்க காணும் இதோ மாட்டிக்கலாம் அடப்பாவி சொட்டு உயிருங்க அவன் 5 HP பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் செத்துட்டேன். இப்போ ஸ்டோரேஜ் ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க. நம்ம இந்த ஆட்டம் வந்து ஒழுங்காக சுட்டு பார்க்க வேறு தேவையில்லை 30 HP கீழே வந்துச்சுன்னா சுடவே தேவையில்லை இது கிரனேட போட்டுருவான் அவளை தான் ஒருத்தங்காலி இதோ இன்னொருத்தர் மாட்டிங்கன்னா அவளை தான் சாகும் போதே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு 2 பேர் இங்கே தான் இருக்கிறானுங்க. பைத்தியக்காரன் ஆடா அமைச்சு ஓட்டாமல் பாருங்க அடப்பாவியை சாக வச்சனோன்னு ரீஸ் பண்ணிட்டான். ஆனால் என்னடா நீங்கள் டேய் இவனுங்க ஆனால் என்னத்த பண்ணுறதுனே தெரிலங்க சாவரத்தாலும் ரீஸ் பண்ணி விட்டுறானுங்க எல்லாம் ஆடா மாதிரி ஓடிடுறானுங்க எப்பா இவனும் காலி. இப்போ ரீஸ் பண்ணவனவன் எங்கே இருக்கான்னு தெரில ஃப்ரிட்ஜு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் ஏறி உக்காரல பரவாயில்ல பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு போல இது மேலே உக்காரக்கூடாதுன்னே. இன்னும் ஆப்போனண்ட்டில் 3 பேர் இருக்கானுங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே 3 பேரை கண்டுபிடிக்கணும். எப்போ நம்ம டீம் மேலே ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்க கிரனேட் போட்டு எல்லாம் கும்பலாக ஒரே ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இதோ இங்கே ஒருத்த மாட்டிங்கன்னா அட பாவே கிரனேட்லே 3/4 HP காலி டே எங்கில்றாது அட மொட்டை தலையா டே இந்த மொட்டை மண்டையை பாருங்கள் ஒன்றும் தெரியாது அப்பா மாதிரி ஓசி எழுதிட்டு ஓடுறான் பாருங்க கஷ்டப்பட்டு கிரனேட் போட்டு சுட்டா தலைவன் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓசி எழுதிட்டுன்னு ஓடுறான். இவனுங்க ஓர சாவடிக்க ரீஸ் பண்ண தொட்டுனே இருக்கானுங்க. இந்த டைம் வந்து 1 நிமிஷம் மாதிரியே தெரியல இவனுங்க கரெக்டாக 30 செகண்ட் கிட்டே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 செகண்ட் ஆக்கி விட்டுறானுங்க ரீஸ் பண்ண தொட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் விட்டுருக்கோம் பைத்தியார பசங்க எப்பா எப்படியோ முடிச்சு விட்டுறானுங்க நம்ம டீம் ஆள் வேறு மாதிரி அண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ வின் பண்ணியாச்சுங்க. ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு பயங்கரமான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒழியணுமே ஆனால் எங்கே ஒழியுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்கில் உட்காந்துடலாம். இங்கே அதிகமாக பொருள் கூட இல்லை அப்போனா சுட்டே பார்க்க மாட்டானுங்க கண்டிப்பாக. 2 சேர் அதுவும் நான் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸு இங்கே ஒரிஜினலாகவே இருக்கிறது ஒரே ஒரு சேர் தான் அப்போனா இந்த அந்த பக்கம் இங்கே ஓடுறான் நம்ம கொண்டு வரத்துக்கு இங்கே உட்காந்துட்டு அவனுங்க ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஏன்னா அவனுங்களுக்கு அந்த இடம் தெரியுமா இல்லை தெரியாதா தான் தெரியல. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுட்டே இந்த ஆட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதுக்காக தான் இப்போதைக்கு ஒருத்தனும் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் எதிர்க்க கிராஸ் ஆகலை நம்ம டீமால் மட்டும் ஆட அமைச்சிட்டு அந்த பக்கம் ஒரே ஓட்டம் ஓடனா ஆட என்ன ஆச்சரியம் பாருங்களேன் ஒருத்தவங்க இந்த பக்கமே வரலைங்க. என் தெரிஞ்சு இந்த பாட்டு பசங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே கூட வந்து பார்க்காம இருக்கானுங்கண்ணா அப்போ எவ்வளோ பெரிய பாட்டாக இருப்பானுங்க சரி நம்ம ஓடுருவோம் நமக்கு ஒரு பாட்டு ஓர வருது அவளை தான் வந்தாச்சு எப்பா அன்டர் எவனா ரீச் பண்ணவனா காலி ஆயிடுவேன் தூரம் நம்ம டீம் அலைங்கி தாங்க உட்காந்துருக்கான் ஆடா மாதிரி ஒரே ஓட ஓடி வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறான் பாருங்க. இங்கே இடத்துல பூத்தொட்டியாக உட்காந்துதான் நல்லாயிருக்குமே ஆனால் இங்கே வந்து பூத்தொட்டி இல்லை நல்லா சோஃபா உட்காந்துட்டேன் அஜிஜோ வரானியா எப்பா நம்ம டீமில் ஆடா மாற்றிட்டான் சரி இருங்க நம்மளும் ஓடுவோம் அதுக்கப்புறம் மாட்டினா அவ்வளோதான் இருங்க திரும்ப சாரா மாதிரி பார்த்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்துடலாம் எப்பா அடி எப்படியோ மாறி உட்காந்துச்சு இவன் எங்கே கண்டரில் தோவராம பாருங்க. ஒருத்தனும் இந்த ரூம்குள்ளே வர மாட்டேங்கிறானுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே போயிடானுங்க பாத்ரூம் சைடாகவே ஒருத்தங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே வர மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியல. நம்ம டீமால் வந்து எங்கேயே கிரிக்குச்சு தாவி தாவி போயின்னு இருக்கான் ஆனால் பாவிய நம்ம ரூமுக்கு வரான் பாருங்க டே வேற என்ன ஓடுறான் எப்பா அவன் ஆடா மாற்றிட்டான் எனக்கு ஒரு பாட்டு வரப்போதே இந்த பொண்ணு டக்குன்னு ஏந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும் எம்மா தாயா போக மாட்டேக்குன்னு எப்பா அடி எப்படியோ போயிடுச்சுங்க. எப்பா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் அவனுங்க ஏரியாவில் போய் உக்காந்துருவான் ஆனால் பாட்டு ஓர வருது ஓப்பனில் போனால் மாட்டிப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. வெளியவே ஒருத்தன் கண்ணு வச்சு சுற்றினுக்கிறான் நமக்கு தான் வெயிட் பண்ணுக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இந்த பாருங்களா எங்கேயுமே போக மாட்டேங்கிறான் நம்ம எதுக்கே நல்லிருக்கான் இல்லை இவனை இங்கே இப்படி வச்சுக்கின்னு நம்ம எங்கேருந்து அப்படியா போகிறது ஹண்டர் ஓர கரெக்டாக வேணும் ரீஸ் பண்ண வைக்கிறான் எப்படியோ போகாதது நல்லதாக போயிடுச்சுங்க. இந்த ஹண்டர் தான் எப்படியோ இந்த ரூம்குள்ளே வருது எம்மா ஏமா தாயா வேலை போக மாட்டேங்கண்ணே எப்பா வேறு லெவலு. ஓகே போயிடுச்சு இதுதான் நல்ல நேரம் நம்ம ஒரே ஓட்டம் ஓடிடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஓடுற கேப்பில் மாட்டினேன்னா அவ்வளோதான் இன்னும் 1 நிமிஷம் தான் நம்ம டீம் ஆல் ரீஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல. சரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயே உக்காந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கூட பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். இன்னும் 50 செகண்டு நம்ம இப்போயே போய் மாட்டினோம்னா ஆட்டை காமிச்சு கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. 30 செகண்ட் கிட்டே போனோம்னா அழகாக ஒரு 30 செகண்ட் தான் ஈஸியாக ஆட காமிச்சு வின் பண்ணிடலாம். சரி ஓகே இப்போ போயிடலாம் 40 செகண்ட் கிட்டே வந்துருச்சு எவனும் பார்க்கல ஐயோ ஐயோ எப்போ கவனா தம்பி டே தம்பி தம்பி எப்பா ஆட அமைச்சிட்டு ஓடிடலாம் இருங்க
ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போனாதான். ஐயோ அங்கேயே ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அடே திரும்ப மூவிட்டு வந்துட்டா சந்தோஷம் போச்சுங்க. 30 செகண்ட் என்ன டே தம்பி டே டேய் பாவி முடித்து விட்டாங்க பைத்திகாரன். இப்போ நம்ம டீம் ஆளுக்கெல்லாம் தான் மேட்சே இருக்குது. டே டே தம்பி நீ தானா வின் பண்ணணும் தே ராசா டே இவனே சாவரா மாதிரி தான் இருக்கான். அட பாவி செத்துட்டாங்க. அட பாவிங்களா இன்னும் இவன் ஒருத்தனா உயிரோட இருக்கிறானா சேரா மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே எவனா ஏறி உகருவானா எந்த பைத்திகாரங்க அது மாதிரி உகருவான். இந்த பாருங்க செத்துட்டான் அவ்வளோதான் தெரியும். நான் செத்தாலே நம்ம டீமில் எல்லாம் கலையாடுவானுங்களா ஏன்னா பாட்டு மாரி என்னத்த சொல்கிறதும் தான் தெரியல. இந்த மொட்டத்தலையும் பார்க்குறது கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கான். ஆனால் அவன் எங்கே ஆ சந்தோஷம் அவன் பேரை சொன்னதும் பார்த்தீங்கன்னா டக்குனு லீவ் ஆகிட்டான் பாருங்க. இவனை நான் ப்ரோ பிளேயர்னு சொன்ன பாருங்க என்ன சொல்லலாம். என்கிட்ட ஓர கிரனேடு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நான் வர இருக்கிற எல்லா கிரனேடும் தூக்கி தூக்கி வச்சிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 20 கிரனேடு இருந்துச்சுங்க. ஓ முக்காவாசி கிரனேடை வந்து அந்த ஹேக்கர் மேட்ச்சில் யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ் பாக்ஸ் நாங்கள் இன்னும் உட்காந்துக்குது அதோ மாட்டிங்கன்னு நான் பாருங்க. அநியாயத்துக்கு பைத்தி யாருனாட்டம் பற்றி அவன் உட்காந்துருக்கான். போயும் போய் அந்த கம்ப்யூட்டராண்ட போய் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி உட்காடுறான். இல்லை இவனை நேர்த்த பண்ணுறதுனே தெரில எனக்கு. ஸ்டோரேஜ் மூலம் உட்காந்தா கூட பரவாயில்ல ஏடா கூடமா உட்காந்து இருந்து பாருங்க ஒரே மாதிரி ஆட்ட காமிக்கிறான். போகிறான் வரான் போகிறான் வரான் என்ன தான் பண்ணுறானே தெரில. பைத்தியாரனாக இருப்பான் போலுங்க. நம்ம கிரனேடை பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன பொருளாக அதாவது காஃபி பாட்டில் எவனா மாட்டுவான் பார்த்தீங்களா அப்போ காலி பண்ணிடலாம். ஏன்னா அவனுக்கு தான் ஆட்ட காமிச்சு ஓடுவானுங்க. தோ இங்கே ஒருத்த மாட்டிங்கன்னா ஒரு ப்ளட் சுட்டால் காலி அவன் அவ்வளோதான் போடு வேறு மாதிரி அவன் சுற்றி இருந்த பக்கம் தான் வருவான் எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா ஓடுற ஓட்டத்திலே தெரியுது சும்மா சர்ன்னு ஓடி இந்த பக்கம் தான் வருவானே. நான் வந்து அவன் பின்னாடியே போவேன் நினச்சின்னு இருக்கிறான் போல அடையே அவனை சுற்றி வந்து சொல்கிறதுக்கு நானே ஒரு சோம்பேறி எப்படி எப்படி தான் ஷார்ட் கட் இருக்குதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக தான் வருவானே. தலைவன் அது தெரியாமல் ஆடாம வந்துட்டுலாம் இங்கே ஓடுறான். இங்கே ஒருத்த மாட்டிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் போடு கிரனேட் போட்டு முடிச்சு விட்டாச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சுங்க. ஹண்டர்ஸ் எப்படியோ வேறு மாதிரி இப்போ நம்ம ப்ராப்ஸாக இருக்கும். ப்ராப்ஸாக இருந்து தான் போன வாட்டி பேக்கு மாரி செத்தேன். இப்போ இந்த வாட்டியாச்சு கொஞ்சம் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். காஃபி பாட்டில் தான் பெஸ்ட். ஆனால் நம்ம வந்து இங்கே உட்காந்துப்போம் ஸ்டார்டிங்கில் உட்கார்ற மாதிரி தோணுது. சரி பரவாயில்ல இங்கே பார்த்தீங்கன்னா உட்காருவான். நம்மளுடைய ஐரன் லைன் மாமாவெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ போட்டு பேனர்லாம் போட்டு ஒட்டி வச்சுக்கிறானுங்க என்னென்னு தெரில. இன்னும் 2 நிமிஷம் 50 செகண்டு நம்ம வின் பண்ணுறதுக்கு. பாட்டு பசங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டானுங்க. கண்டுபிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நக்கின் தான் போனோம். ரீச் பண்ணணும் தொட்டாகணும் வேறு வழி இல்லை. ஏன்னா ஆடா மாத்திர பவரும் என்கிட்ட ஒன்று இல்லையா கண்டிப்பாக கேலையாடுவேன். அப்போது நம்ம இது பாருங்களா இனிமேல்ட்டு ஆட்ட காமிக்கலான்னுக்குறேங்க. சும்மா ப்ரோ பிளேயர் மாதிரி பயங்கரமான மூமெண்ட் கொடுத்து ஆட்ட காமிக்கலான்னுக்குறேன். சும்மா இந்த ஆடா மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஊரே மாதிரி இருக்கேன். இப்போ இனிமேல்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. மூமெண்ட் கொடுத்து சும்மா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஆட காமிச்சு கெத்து காமிக்க போகிறேன் பாருங்க. பாட்டு ஓர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். எவனும் ஆனால் இன்னும் என்ட்ரி கொடுக்கல. இந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக என்ட்ரி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு வரும்போது எப்போவுமே கரெக்டாக வரானுங்க பைத்தியார பசங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் ஹண்டர் நாங்கள் எவனையும் காணும். இந்த மேட்ச்சில் ஹண்டர்லாம் எல்லா இடத்துலையும் தேட மாட்டேங்கிறானுங்க. நம்ம வந்து நைஸாக அவனுங்க ஏரியாவுக்கு போயிடலாம். எப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்தானுங்க அந்த பக்கம் ஓட்டானுங்க. அவன் எப்படியே ஸ்க்ரீன் திருப்பினு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். எப்படியே ஒருத்தங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கலங்க வேறு மாதிரி. இப்போ உக்காந்து எமோஜி போட்டு நீ சைலண்ட்டாக கம்முனி இங்கே உக்காந்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம எங்கே இருப்போம்னு சொல்லிட்டு அவனுங்க தேடி தேடி தேடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சோம். ஸோ அவனுக்கு தெரியாமல் இருக்கணும் நம்ம தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நம்ம கதையை முடிச்சு விட்ருவானுங்க. நம்ம வந்து அப்போதைக்கு எமோஜி கூட போடுறதுக்குன்னா அவ்வளோ போட தேவையில்லை. அட பாவி வரானே அடச்சா இவன் தாங்க சொன்னான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இவன் மண்டை மேலே ஏறுவான். ஐயோ இவன் அதுக்கு மேலே மூமெண்ட் கொடுக்குறான். எப்பா நம்ம டீமால் பார்த்துட்டானுங்க போல சரி நம்ம ஓட்டுருவான். அடா பாவி வந்துட்டான் பாருங்க. அது வழியா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாட்டு மாதிரி இருந்தாலும் நல்லா தாங்க விளாட்றான். அடா பாவி ரெண்டு பேர் மண்டை மேலாம் ஏறினா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. இன்னும் 1.5 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம காலியிலே ஆக போகிறோம் தெரிஞ்சு போச்சு. சரி இருங்க சும்மா ஆட காமிச்சிட்டு அதோ நம்ம டீம் ஆளுக்குறான். இருங்க காமிச்சு கொடுத்துடலாம். என்னங்க அவனே மாட்டிக்கிறான். எப்போ ஆடா மாற்றிட்டாங்க. சரி இருங்க நம்மளோட பார்த்தீங்கன்னா வேற ஓடிடலாம். எப்போ ஓடுறா 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 எவ்வளவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வழியில் இல்லை. ஹண்டர் எனக்கு தெரிஞ்சு வெறும் 2 பேர் தான்ங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பேர்கிட்ட செத்தோம்னா ரொம்ப அசிங்கம். ஏன்னா இருக்கிறதே 2 பேர் பாட்டு மாரி செத்து போன வாட்டியே பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுட்டேன். அது வேறு விஷயம். ஸ்டோரேஜ் பக்ஸாக மாதிரியே இந்த இடத்துல உட்காந்துச்சு. நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ பாட்டு வரும்போது இவன் கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. எப்போ அடி நம்மளை பார்க்கல போல் கரெக்டாக முடிகிற நேரம்னு பார்த்து வந்தானா எப்படி நோட்டீஸ் பண்ணல. ஸோ நம்ம உட்காந்துக்கிற இடத்துல வந்து ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா சுட்டு பார்க்க மாட்டானுங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுட்டு பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாட்டு வரும்போது உள்ளே வந்தானுங்கன்னா நான் மாட்டிப்பேன். எனக்கு ஒரு 8 HP தான். 30 செகண்ட் கீழே வர பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 30 செகண்ட் கீழே போயிடுச்சுன்னா நம்மளால் ரீஸ்பானும் பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. போன மேட்ச் மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாதுங்க. ஏன்னா போன மேட்ச் இப்படி தான் 30 செகண்ட் கீழே போய் அவுடையிடும் பைத்தியாரட்டம். இப்போ 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நம்மளால் ரீஸ்பானும் பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. மாட்டாமல் இருக்கணும். எப்படியோ ஆப்போனண்ட்டில் லீவ் ஆகிறானுங்க. நல்லது அவ்வளோதான் அடையே போங்கடா போங்கடா. இன்னும் ஒருத்தந்தான் அப்படினா இருப்பானே ஆண்டரு. 10 செகண்ட் அழகாக பார்த்தீங்கன்னா கம்முனு உக்காஞ்சுலாம். பாட்டு நமக்கு வரத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதுபோல் நம்ம வின்னே பண்ணிடலாம். வேற மாதிரி தெரிஞ்சு போடுச்சுங்க நம்ம தான் வின்னு. அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எமோஜி போட்டு அப்படியே வெளில போகலாம். எங்கடா இருக்கடே வாடா இப்போ வாடா பாட்டு போயிலையா இது இந்த பக்கம் தான் வராமல் பாருங்க.
ஆனால் பாவி முத்தாங்க. ஏண்டா ஒரு எமோஜி படம் விடுறியாரா? எப்படியா பெஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் தாங்க. வேறு லெவலு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்த்துடலாமா? டேய் லைக்கப் போடுங்கடா டேய், அவ்வளோதான் நான் வேறு மாரி போடு போடு. ஏங்க ஜீரோ லைக்லேயே இருக்கே. டேய் லைக்கப் போடுங்கடா டேய், டைமிங்கே முடிய போதுடா. அடா பாவி அநியாயங்க, இத்தனை பேர் இருக்கிறானுங்க ஜீரோ லைக்லேயே இருக்கு பாருங்க. ஏங்க பக் ஆயிடுச்சோ அப்படியே நிற்குது. பக் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு லைக் மட்டும், ஒரு ரெண்டு லைக் வந்திருக்கு அவ்வளோதான். எப்பா மூணு லைக் நல்லது. எப்படியோ பக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லது கூட இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. டைமிங் இருக்கும் போதெல்லாம் லைக் போடல, பக் ஆகிட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைக் போடுறானுங்க பாட்டு பசங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.